அப்படி சொல்லாதீங்கடா. பின்ன எப்படி சொல்றதுங்க? பேசும்போது மட்டும், அதுவும் கோமா பேசும்போது மட்டும் எனக்கு திக்கும். பாடும்போது எனக்கு ஒண்ணு, எல்லாரும் பரதநாட்டிய கால நீ வாயில் ஆடுற. இங்க பாரு, ஏதாவது சொல்ல வந்தா ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துரு, நாங்களாவது படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். இம்ச பண்ணாத. உனக்கு படிக்க தெரியுமா? எழுதி கொடுத்தா ஆடிப்பிய. இந்த ஒண்ண வச்சு மடக்கிற பாத்தியா முருகேசா? எங்க அம்மா என்ன பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு அது பிடிக்காது. பின் இந்த வாயை வச்சுட்டு பாடினா யாருக்கு தான் பிடிக்கும்? வார்த்தைக்கு வார்த்தை கிலோமீட்டர் கணக்கில் தாண்டிய எப்படியா பிடிக்கும்? பாடுறேன் கேளு, கேக்குறேன் பாடு. லட்சுமி, இப்படி பண்ணிட்டியே, என்னை விட்டு ஓடி போயிட்டியே. உன்னையே நினைச்சு நான் எப்படி ஆகிட்டேன் பாத்தியா? உனக்கு நான் என்னடி துரோகம் பண்ண? என்ன பழி வாங்கிட்டிய லட்சுமி? நான் பாத்துருக்க மாட்டா உனக்கு ஒரு அலங்கார மாப்பிளைய. உனக்கு தமிழ்நாடு மட்டுமா மாப்பிள பார்த்தேன், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, டெல்லி, பாம்பே, ஒரிசா, இப்படி பல மாநிலங்கள்ல மாப்பிள பார்த்தேன். வருஷம் ஒவ்வொருத்தரா புடிச்சு கட்டி வச்சு உன்னை 100 குட்டி போட வச்சு நான் பெரிய பண்ணைக்கே சொந்தக்காரன் ஆகலாம்னு நினைச்சேன். இப்படி கேவலம் ஒரு திண்ணை கூட சொந்தக்காரன் ஆக முடியாம அந்த கம்முநாட்டி காங்கைய கருப்பு நோட ஓடி போயிட்டேடி. அப்படி எதடியே காட்டி அவன் உன்னை மயக்கி கூட்டிட்டு போனா? அடியே, உனக்கு நான் என்னடி துரோகம் பண்ண? பருத்து கொட்டை வைக்கலையா, புண்ணாக்கு வைக்கலையா, தவிடு வைக்கலையா, எல்லாத்தையும் தின்னு புட்டு நல்ல கொழு கொழு கொளுத்து அந்த கருப்பு நோட ஓடி போயிட்டேடி. அடியே, உலகத்துல எந்த மாட்டுக்காரனாவது தான் மாட்டை குளோஸ் அப்ல போட்டோ புடிச்சு நடு வீட்டுல மாட்டி வைப்பானாடி? நீ 10 பேருக்கு முன்னாடி தியேட்டருக்கு போய் படம் பார்த்தா அது உனக்கு கேவலம்னு கடனுக்கு வீடியோ டெக் வாங்கிட்டு வந்து அதுல கோமாதா கோமாதா படம் போட்டு காட்டின. அதை பார்த்துட்டு அதுல வர்ற லவ் சீனை மனசுக்குள்ளேயே டெவலப் பண்ணி வச்சிருந்து சமயம் பார்த்து காலை வாரிட்டு ஓடி போயிட்டியாடி லட்சுமி. லட்சுமி, இந்த பாருடி, என் மாமனார் வீங்கின வாய லெட்டர் எழுதியிருக்கலாம், வாங்கின கடனை கொடுக்க வக்கில்ல. நீ சோர் திங்கிறியா, வேற எதை திங்கிறன்னு? லட்சுமி சொல்லு, லட்சுமி சொல்லு. நான் எனக்காகவா கடன் வாங்கினேன்? உனக்காகத்தானே, உன் நன்மைக்காகத்தான் நான் கடன் வாங்கினேன். உனக்கு ஒரு கொட்டாய் போடலாம்னு தான் நான் கடன் வாங்கினேன். இப்படி என்ன கொட்டாய் விட வச்சுட்டு போயிட்டிய லட்சுமி? போச்சு போச்சு, என் மனக்கோட்டி எல்லாம் போச்சு, என் எண்ணத்துல சாணி வாரி அடிச்சுட்டு போயிட்டியடி. அடே காங்கையன் கருப்பா, எனக்கு வில்லனா பிறந்தவனு, என் லட்சுமிய தள்ளிட்டு போனவனு, அவன் எங்கிருந்தாலும் என்கிட்ட கொண்டு வந்து படிச்சிடுறா, படிச்சிடுறா. யோ, வாங்கின கடனை கொடுக்காம ஓடி போன மாட்ட நினைச்சு ஒப்பாரியா இருக்கிற? அட பாவீங்களா, கடனை வசூல் பண்ண குடும்பத்தோட வந்துட்டீங்களா? பணம் வாங்கி 1 வருஷம் ஆகுது, தோத்தர அதோத்தர நீ ஏமாத்திக்கிட்ட வர. அடுத்த தடவை வர்ற போது குழந்தை குட்டியோட வருவோம். வள்ளி மாமா, வள்ளி வள்ளி, என்னம்மா இது? 30 நாள் என்ன தனியா தவிக்கி விட்டு போயிட்டியம்மா? நம்ம கல்யாணம் ஆகி என்ன 20 வருஷமா ஆச்சு? ஒரே 1 வருஷம் தானே ஆச்சு. வள்ளி, என் தனிமைய புரிஞ்சுக்காம அங்கேயே இருந்துட்டியம்மா. உங்க அப்பங்கிட்ட வாங்கின கடனை எப்படி குடுக்கறன்னு தெரியாம அதை சமாளிக்கத்தான உன்னை நான் அங்க அனுப்புன. நீ அங்கேயே இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் அனுப்பியிருக்கவே மாட்டேன். நான் வரேன்னு தான் சொன்னேன், எங்க அப்பா தான் அனுப்பவே மாட்டேன்ட்டாரு. உங்க அப்பா என்ன உன்னை வச்சு ஊருகா போட போறானா? அவன் கிடக்குறான், நீ வா. தொடவே, என் கடனை திருப்பி குடுக்கற வரைக்கும் என் பொண்ணை நீ தொடவே கூடாது. அட வீங்கின வாய் சொன்னே. இல்ல, உங்க வாய் நல்ல வாய்னு சொன்ன மாமா. என்ன ஏமாந்தவன் நினைச்சியா? என் பொண்ணு மட்டும் நான் தனியா அனுப்பி வைக்கிறேன், நானும் கூட வந்திருக்கிறேன் மாமா. நானும் கூ கூ கூட வந்துக்கிறேன் மாமா. இந்த அனுமாருக்கு போறதுன ஏயா கூட்டி வந்த மாப்ளே? ஐயோ, இதுக்கு நான் பேங்க்லயே கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம ஜெயிலுக்கே போயிருக்கலாம் போல இருக்கேன். அப்பா, குடும்பத்தோட வந்துட்டீங்களா? என் கடனை திருப்பி வாங்காம நாங்க இங்கிருந்து யாரும் போக மாட்டோம் மாம். நான் என்ன வெச்சிட்டா இல்லேன்னு சொல்றேன், எப்படியாவது உன் கடனை திருப்பி கொடுத்துறேன் மாம். எங்க ரெண்டு பேரும் பிரிச்சிடாத பாம். நாங்க ரெண்டு பேரும் ஏழாம் சைஸ், அனுபவிக்கிற வயசு. அந்த ஆசை இருந்தா என் கடனை திருப்பி கொடுத்துரு மாம். தினம் 10 ரூபாயா கொடுத்தாவது உன் கடனை திருப்பி கொடுத்துற மாம். எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடாத மாம். அப்படியா மாப்ப? ஆமா மாம். அந்த 50,000 கடன் எப்ப முடியுதோ அப்ப என் பொண்ணை நெருங்கலாம். மாமா போலாம். மாம் மாம் மாம், போடா காட்டெருமைக்கு பிறந்தவன மாப்ளே. வச்சிருங்க சிந்தாமணி, நமக்கு நேத்து தான் கல்யாணமான மாதிரி இருக்கு. நேத்துக்கா? எனக்கு இன்னைக்கு தான் கல்யாணமான மாதிரி இருக்கு. அப்ப இன்னைக்கு தான் முதலிரவு? இன்னைக்கேன் இல்ல, நமக்கு என்னைக்குமே முதலிரவு தான். ஐயோ, கட்டில் மேல ரெண்டு கருப்பான உருளுது. வள்ளி, கிழவன் சிக்கிட்டா, நமக்கு இதுதான் சந்தர்ப்பம் அமுக்கு. வள்ளி மாமா, சாப்பாட போட்டு ஒப்பை இனி வர முடியாது. வா, குங்கும போட்டின் மங்களம், நெஞ்சமிரண்டின் சங்கமம்.
உட்காரு. உங்க அப்பனும் உங்க அம்மானும் அந்த நீர் யானைக்கு ரெண்டு அங்க டூயிட் பாடுது, விடியிற வரைக்கும் வரவே வராது. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கு சிவராத்திரி தான். ஐயோ என்ன கேப்ல கை விடுறவன், எடா கையா, அட அனுமானுக்கு போறதுக்கு நீ எங்கடா வந்த? தொடாதே தொடாதே, எங்க அக்கா தொடாதே. எங்க அப்பா சொன்னாரு, அரவர அம்மா கூட தனியா இருப்பேன், நீ இங்க தொல்லை கொடுக்காத, அங்க போய் அக்காவை தொட மாமா பத்திரமா பாத்துக்கான்னு சொன்னாரு. தொடாதே தொடாதே, எங்க அக்காவை தொடாதே. அந்த கிழவு மட்டும் அந்த ட்ரம் அரவர உருட்டிட்டு இருக்கா, நான் இந்த பொண்ணை தொடக்கூடாதா? நான் தொடுவேண்டா, மறுபடியும் சொல்றேன், தொடாதே தொடாதே, எங்க அக்காவை தொடாதே. நான் என்ன அடுத்தவ பொண்டாட்டி வாடா தொடறேன்? நான் கட்டின பொண்டாட்டி தொடறதுக்கு ஏன்டா சென்சார் பண்றீங்க? நீ வா வா வா, வந்துட்டேன் பாரு நீர்யானே. ஏன்டா என் புள்ளைய விரட்டுற? உனக்கு மானம் ரோசம் வெக்கம் சூடு சரணி இருந்ததுனா என் கடனை கொடுத்துட்டு என் பொண்ணை தொடு. மாம், எந்த பொருளையுமே தொடாம வச்சிருந்தா கெட்டு போயிடும் மாம். மாம்பழத்தை தொடாம வச்சிருந்தா அழுகி போயிடும், பூவை தொடாம வச்சிருந்தா காஞ்சு போயிடும், பாலை குடிக்காம வச்சிருந்தா திரிஞ்சு போயிடும், கட்டுற பொண்டாட்டியை தொடாம வச்சிருந்தா எவரோடவாது ஓடி போயிடுவான் மாம். நான் தொட்டுக்கிறேன் மாம். என் பொண்ணை தொடணும்னு ஆசை இருக்குல்ல? இருக்கு மாம். வா மாம், பின்னாலேயே வா. வர்றேன் மாம். மாம் கிராப் நல்லா வெட்டிருக்காங்க மாம். படுங்க மாப்பிள. ஐயோ நான் படுத்துக்கு. படுங்க மாப்பிள. ஐயோ மாமா நல்ல மூடோட நீங்க வந்திருக்கீங்க. அம்மா நீ படுமா, படுமா. ஐயோ மாமா மாமா மாமா, நீ சும்மா வாமா வாமா வாமா. ஐயோ அட பாவி, குந்தா டேம் மாதிரி குறுக்க வந்து படுத்துக்கடா. இனிமே உன் இடம் இதுதான், இவை இடம் இதுதான், பணம் கைக்கு வர்ற வரைக்கும் மூணு பேர்த்தோட இடம் இதேதான். முருகேஷ் வெளியா ரெண்டுத்துக்கு வாய்க்கு கடும் போட்டி நடக்குது போல இருக்கு. ஒன்னு மாட்டிக்கிருச்சு. முருகேஷ் வேணும். இவனுக்கு சுருட்டெல்லாம் ஒரு கடு. முருகேஷ் அவன் மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான், காட்டேருமே மாட்டிக்கிட்டான். எதுக்குப்பா என்கிட்ட சுருட்டை கொடுத்து அவரை வாங்க வச்ச? எல்லாம் ஒரு விஷயமா தான். நான் சுருட்டை கொடுத்தேன்னா அந்த காட்டெரும வாங்க மாட்டான், நீ கொடுத்தேன்னா வாங்கிக்குவான். அதனால தான் நான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன். முருகேஷ் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. உள்ள இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லி அந்த பையன் அனுப்பிச்சு, அவன் என்ன கிண்டல் பண்றான், அவனை அடிச்சுட்டேன் பாவம். அந்த சரியை பிடிச்ச நாய்க்காக நீயாப்பா பரிதாபப்படுற? உங்ககிட்ட அடி வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் அனுமாரம் அனுப்பி வச்சேன். மகம் வாய நீ உடைச்ச, இன்னும் கொஞ்ச நேரத்துல பார், அவங்க அப்பா வாய் வெடிச்சு சின்ன பின்னமாக போகுது. ஐயோ சுருட்டு, நீ குடுத்தியே சுருட்டு, அதுல சாசி பட்டாச வெச்சிருக்கண்டி. அந்த செதர்ன வாயை கொஞ்சம் பாத்துட்டு போ. ஐயோ நான் இல்லவே இல்ல. வாடி வள்ளி வள்ளி, உன்னை நான் இப்படி கட்டி பிடிச்சி ஒன்றரை மாசத்துக்கு மேல ஆகுது. அப்ப நான் கட்டி பிடிச்சதுக்கு இப்போ உன்னை கட்டி பிடிக்கிறதுக்கு சைஸ் எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா? வர வர உன் உடம்பு உங்க அப்பன் காட்டேறும் மாதிரி வளர்ந்துகிட்டே போகுது. கட்டின பொண்டாட்டி கூட கள்ளத்தரமா கட்டி பிடிக்க வேண்டி இருக்குது. வள்ளி இப்ப நான் உன்னை கட்டி பிடிச்சு மூணு மாசத்துல வாந்தி எடுக்க வைக்கல, என் பேரு மாட்டுக்கார முருகேஷ் இல்ல, ஐ சேலஞ்ச். ஐயோ பட்டாசு மாப்பிளே. ஐயோ காண்டாம இருக்கும்.
லட்சுமிகாந்தம், நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு மாடு இருந்துச்சான். அந்த மாடு இவ்வளவு பெரிய முட்டை போட்டுச்சான். அந்த முட்டை வெடிச்சு இந்த லட்சுமிகாந்தம் வந்தானா? சாப்பிடுங்க. ஐயோ, பொண்ணு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறானே. ஒப்ப மீங்கின பாயம் வீட்டுல இல்ல, இதுதான் சமயம். நீ எதையுமே கண்டுக்காத. அப்ப உங்களுக்கு நானாவது பழசெல்லாம் மறக்கிறதாவது? நம்ம ரெண்டு பேரும் இப்படியே இருந்தோம்னா புதுசா ஒன்ன உருவாக்கிடலாம். என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்த? மகனே 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 மகனே. அப்பனே, நான் ஒரு பெரிய வைத்தியரை பார்த்து உங்க ஞாபக மறதியை பத்தி கேட்டேன். அவர் சொன்னாரு, இந்த மாதிரி வியாதி எல்லாம் எப்படி வந்ததோ அப்படியே போயிடும் சொன்னாரு. எப்படிப்பா? தலையில டப்பா விழுந்ததுனாலதானே இவருக்கு ஞாபக சக்தி போயிருச்சு. அதே மாதிரி பழைய ஞாபகம் வரணும்னா ஒரு பெரிய பாறாங்கல்லா தூக்கி இவர் தலையில போடணும்னு சொல்றாரு. உண்மையான வியாதியா இருந்ததுன்னா வியாதி போயிடும், பொய்யும் பித்தலாட்டமா இருந்தா இவன் உயிரே போயிடும். அப்பா, இதுக்குள்ள சீக்கிரமா போட்டுப்பா. நீ இருந்தாலும் எனக்கு பிறந்த போறதில்ல, நீ செத்தாலும் பிறந்திருக்க போறதில்ல. ஐயோ, லட்சுமி லட்சுமி, நீ ஒருத்தி இவ்வளவு குட்டிகளை போட்டு என்ன ஒரு பெரிய பண்ணைக்கே சொந்தக்காரனாக்கிட்டிய லட்சுமி. உற்பத்தியை பெருக்க வந்தவனே காங்க என் கருப்பனே. நீ வாழ்க வாழ்க.